Taste the Daily. சென்னை பிராட்வே பேருந்து நிலைய சாலை குண்டும் குழியுமாக காணப்படுவதால் விரைந்து சீர் செய்ய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மக்களின் பிரதான பேருந்து நிலையமாக இருக்கும் பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து கிண்டி, வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் பேருந்து நிலைய சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையின் பிரதானமாக இருக்கும் பிராட்வே பேருந்து நிலைய சாலையை விரைந்து சீரமைத்து தர நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் அருகே அதிமுக சார்பில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். களக்காட்டூர் அருகே வேடல் சமுதாய கூட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வில் அவர் பேசுகையில், சபரிசனுக்கும் உதயநிதிக்கும் செந்தில் பாலாஜி கொடுத்த 30,000 கோடி ரூபாயை வெளியே சொல்லாததுதான் அவரது தியாகம் என பொம்மை முதல்வர் கூறியதாக விமர்சித்தார். கிழக்கு ஒன்றிய செயலாளர் களக்காட்டூர் ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைப்பு செயலாளர் ப. கணேசன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், ஒன்றிய கவுன்சிலர் சசிகலா ராஜ், ஒன்றிய துணை செயலாளர் ஸ்ரீகர் விஜயன், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் கே எஸ் கார்த்திக், ஆசூர் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகலா தேவானந்த், மாகரல் ஊராட்சி மன்ற தலைவர் மேத்தா ஞானவேல், வளத்தோட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் மங்கை சேட்டு, ஐயங்கார்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் வேண்டா சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்படி ஊழல் செய்த கட்சி